டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் போர்ட்டல் பிப்ரவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டு பொருளாதாரம். கச்சா பாம் ஆயிலுக்கான க்ரூட் பாம் ஆயில் விவசாய வரியை அக்ரிச்சஸ் 7.5% 5% இந்திய அரசு குறைத்துள்ளது. இது பிப்ரவரி 12, 2022 முதல் நடைமுறைக்கு வந்தது. பஞ்சதந்திரா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் வண்ண நினைவு நாணயத்தை கலர் சோவினியர் காயின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 11/2/2022 அன்று செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெடின் SPMCIL 17வது நிறுவன தினத்தையொட்டி அறிமுகப்படுத்தினார். கூடுதல் தகவல். கிமு 200 விஷ்ணு சர்மாவால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட நூல் பஞ்சதந்திரமாகும். இந்திய ரிசர்வ் வங்கியால் அச்சிடப்பட்ட மிக உயர்ந்த மதிப்புள்ள நோட்டு 10,000 நோட்டு, அதாவது 1938 மற்றும் 1954 ஆகும். அரசுக்கு சொந்தமான அச்சகங்கள் ரூபாய் நோட்டு அச்சகங்கள் நாசிக், அதாவது மேற்கிந்தியா, தேவாஸ், மத்திய இந்தியா, மைசூர், தென்னிந்தியா மற்றும் சல்போனி கிழக்கிந்தியா ஆகிய இடங்களில் உள்ளன. மும்பை, ஹைதராபாத், கல்கத்தா மற்றும் நொய்டா ஆகிய 4 இடங்களில் நாணயங்கள் அச்சடிக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட், 2021 ஆசிய வளர்ச்சி வங்கி ADB ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்தியாவிற்கு 4.6 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியாக வழங்கியுள்ளது. இதில் 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர் கொரோனாவை எதிர்கொள்வதற்கான திட்டங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல். 1966 தொடங்கப்பட்ட ஆசிய வளர்ச்சி வங்கியில் 68 உறுப்பினர்களாக உள்ளனர். இதன் தலைமையிடம் பிலிப்பைன்ஸ் நாட்டின் மணிலா நகரில் அமைந்துள்ளது. தற்போதைய தலைவராக ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த மசாட்சுகு அஷாகாவா என்பவர் உள்ளார். கடந்த 2020-21 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 6.6% சரிவை கண்டதாக தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் NSO புள்ளிவிவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவுதான்.